தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆதிசங்கர் அவரது சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். நெதியானை நெஞ்சிடம் கொள்ள நினைவார்த்தம் விதியானை விண்ணவர் தாம் வியந்தேத்திய கதியானை காருலவும் பொழிற்காழியாம் பதியானை பாடும் இனு வினைப்பாரவே இதில் இரண்டாவது ஸ்லோகம், அதற்கான விளக்கத்தை இன்றைக்கு இறுதி பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் அல்ல வர்ணமும் நான்கு வழி மாற்றம் மோனம் அதில் இட்டிடும் யோகம் எனும் ஏற்றம் ஆன இவையாவுமே நான் எனது தோற்றம் போன பின் மீதமாய் நின்ற சிவம் நானே. நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு வேண்டுகோள் கூட. நாளைக்கு கதை நேரம் காலை 5:30 வெளியாக வேண்டியது, அதற்கு பதிலாக 1:00 வெளியாகும் நண்பர்களே. ஸோ நண்பர்கள் காலையில் 5:30 காத்திருக்க வேண்டாம், 1:00 டான்னு கதை நேரம் வந்துவிடும். கதையோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா? தேஜஸ்வினி. இதில் அந்த வர்ணங்கள் வர்ணாசிரம தர்மம் அதை பற்றி பார்த்துட்டு வரோம். நண்பர் காமாட்சிநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார், 4 வர்ணங்கள் தான், 5வது கிடையாது அப்படின்னு. கரெக்ட். அதனால தான் அதை 5வது கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்ஸ்கில்டு லேபரும் கேஷுவல் ஒர்க்கரும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு. பட் பொதுவில் என்னென்னா, கேஷுவல் லேபராக ஒருத்தர் போகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது மற்ற வேலைகளுக்கான தகுதியோ இல்லை, நம்ம இப்போ அந்த டிகிரி டிப்ளமான்னு சொல்கிறோமே, அது இருந்தாலும் ஆனால் அந்த திறமைகள் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலோ தான் இந்த மாதிரி கேஷுவல் லேபராக போக வேண்டிய கட்டாயம் வருகிறது அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் நான் வந்து இந்த கேஷுவல் லேபர் ஆர் கான்ட்ராக்ட் லேபர், அதுக்கப்புறம் அன்ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸு, இதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தத்தில் உபயோகித்தேன் நண்பர்களே. சரி, இப்போ இந்த வர்ணங்களுக்குள் உயர்வு தாழ்வு உண்டா? ஏன்னா அதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வந்து இந்த ஜாதிகளுக்குள் உயர்வு தாழ்வு சொல்வது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்றத நமக்கு புரியும் நண்பர்களே. முதல்ல வர்ணங்கள் வேறு, ஜாதிகள் வேறு. அது எப்படி வர்ணங்கள் ஜாதிகளாக மாறின அப்படின்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். வர்ணங்கள் 4 அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து போர் நடக்கும் காலகட்டத்தில், இல்லைனா வந்து உள்நாட்டில் திருடர்கள் கொலைக்காரர்கள் கொலகாரர்கள் இவங்க கொஞ்சம் அதிகரிக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, போர் வீரர்கள் காவலர்கள் இவங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும். சரியா? இப்போது எதிரி நாட்டுடன் சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாரும் வந்து போர் வீரர்களை புகழ்வார்கள். அவங்க குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, பாருங்கள் அவங்களால தான் வந்து நம்ம நாடு காக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க போய் அங்கே சண்டை போடலை அப்படின்னு சொன்னால் எதிரி இங்கே வந்து போயிடுவான், அவனுக்கு வந்து நம்ம அடிமையாயிடுவோம் இல்லையா. அப்போ அவர்களுடைய அந்த ஹையரார்க்கியில் அவங்களுடைய லெவல் உயர்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது, உள்நாட்டில் குழப்பங்கள் நிலவும் சூழ்நிலையில் அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டிசிஷன் மேக்கர்ஸ், அதாவது ஆட்சியாளர்கள் அரசர்கள் அவர்கள் கூட இருக்கும் மந்திரிகள் இவங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து இவங்களால தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின் போது நேச்சுரலி மனுஷ இயல்பு தானே பார்த்தியா, நான் தான் வந்து இந்த நாட்டையே கட்டி காப்பாத்தினேன், இது மட்டும் இல்லை அது முழுக்க கூட என்னால் காப்பாற்ற முடியும் அதை அப்படின்லாம் சொல்லிக்கிறது இல்லையா. அது அந்த காலத்து அரசர்கள் சொன்னேன், அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு பஞ்சம் வருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து வியாபாரிகளது முக்கியத்துவம் அதிகமாகிறது. ஏன்னா அவங்க வந்து நிறைய சரக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்க விற்றா தான் கடையை திறந்து இன்றைக்கி இது இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் ஜனங்க வாங்க முடியும். அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் நோஹவ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட சீசனில், இந்த கல்யாண சீசனில் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் மெத்தை அதுக்கெல்லாம் தேவை அதிகமாகும், அப்போ வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகிறது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த 4 வர்ணங்களுக்குள் உயர்வு தாழ்வு இருக்கிறதா அப்படின்னா ஆண்டவன் படைப்பில் அப்படி கிடையாது. ஆனால் கேபிட்டலிசம் மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை,
எதற்கு தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த வர்ணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்களா நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கம்யூனிச நாடுகளில் கம்யூனிச கட்சிகளில் நிர்வாகிகளாக பதவியில் இருப்பவங்கள்லாம் வந்து அவங்க தான் முழு அதிகாரத்தையும் செலுத்தி வந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரத்துக்கும் வித்திட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ வர்ணங்களில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த மனுஷ பயில்வுகளாக கற்பித்தது தான் இந்த வித்தியாசங்கள். சரி, நாலு வர்ணம் தானே இருந்தது, இன்றைக்கி இத்தனை ஜாதிகள் வந்தது. சதுர்வர்ணம் மையா சிருஷ்டம். ஆனால் இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்களே 448 ஜாதி அப்படின்ற மாதிரி, அதையெல்லாம் அதே கிருஷ்ணர் தானே படைத்தார், எங்கேயாவது சொல்லியிருக்குது அந்த மாதிரி. அப்புறம் எப்படி ஜாதிகள் வந்தது நீங்களே சொல்லுங்கள். வர்ணத்தை படைத்தது ஆண்டவன், ஜாதியை படைத்தது யார்? இந்த கேள்வியை நம்ம என்றைக்காவது கேட்டுக்கிறோமா? சனாதன தர்மம் தான் சாதியை கற்பித்தது அப்படின்னு சொன்னால் நாமளும் மாங்கு மாங்குன்னு தலையாட்டினே வந்து நிற்கிறோம். எங்கே கற்பித்தது காமி அப்படின்னு நம்ம கேட்கணும், ரைட்? சரி, இப்போது இந்த ஜாதிகளில் உயர்வு தாழ்வு எப்படி வந்தது, ஜாதி பிரிவுகள் எப்படி வந்தது அப்படின்றத ரொம்ப சுலபமாக பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அட்லீஸ்ட் நான் படிக்கும்போது அந்த 90s இதுக்கு சில டெக்ஸ்ட் புக்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அல்ஜிப்ரா அப்படின்னு. அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் போட்டு இந்த காலேஜில் லெக்சரர் அப்படி இப்படின்னு போட்டுட்டு பிஏ மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டிருக்கோம். நான் நினச்சேன் பிரிண்டிங் மிஸ்டேக் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா அவர்கிட்ட கேட்குறேன், எங்கள் கிளாஸுக்கு வந்து ப்ரொஃபஸர்கிட்ட, என்ன சார் இது கூட சரியாக பிரிண்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்போது அவர் இப்படி பார்த்துட்டு கரெக்டாக தான் போட்டுக்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க? அந்த காலத்தில் பிஏ மேத்தமெட்டிக்ஸ் தான் இருந்தது, அதுக்கப்புறமா தான் அது பிஎஸ்சி ஆச்சு அப்படின்னாங்க, ரைட்? இதை ஒரு பக்கம் மனசில் வச்சுக்காங்க. என்ஜினியரிங் அப்படின்ற படிப்பு இந்தியாவில் முத முதல்ல எப்போ ஆரம்பித்தது எனக்கு தெரியலங்க, அப்படி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் 20-25 வகை வச்சுக்கிறாங்க. இந்த செட் தோசை, கல் தோசை, மசால் தோசை, நெய் தோசை அப்படின்னு இன்னமும் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் இருக்குதுங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அது வெறும் என்ஜினியரிங்காக மட்டும்தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிரிவுகள்லாம் கிடையாது. ஆனால் கால ஓட்டத்தில் தேவைகளுக்கேற்ற மாதிரி ஏராளமான என்ஜினியரிங் வந்துவிட்டது, கரெக்டா? இதே மாதிரி தாங்க நாலு வர்ணங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா புதுசு புதுசாக தொழில்கள் வர வர அதெல்லாம் வந்து அப்படியே அது ஜாதிகள் அப்படின்னு வர ஆரம்பித்து விட்டது. சார், நீங்கள் சொன்னீங்க இந்த டெக்னிக்கலி ஸ்கில்டு இது வந்து ஒரு வர்ணம் அப்படின்னீங்க. அவங்களாம் தச்சர் இருப்பாங்க, கொல்லர் இருப்பாங்க, நெசவாளிகள் இருப்பாங்க, எல்லாமே வந்து ஒரே வர்ணம் தானே, அது ஏன் ஜாதியாக வந்தது அப்படின்னா, அகெயின் கன்வீனியன்ஸ். இன்றைக்கி வந்து சமீபத்தில் கூட கமெண்ட்டில் பார்த்தேன், குலத்தொழில் ராஜாஜி அப்படின்னு கேஎம்வி அவர்கள் எழுதியிருந்தார். தொழிலில் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லா தொழிலும் மக்களை ஆட்டைய போடாத வரைக்கும், ஜனங்களை ஏமாத்தாத வரைக்கும், பொய் சொல்லாத வரைக்கும் எல்லா தொழிலும் உயர்ந்த தொழில்கள் தான் அப்படின்னு பேசிகிட்ருக்க நம்ம ஊரில், அப்புறம் குலத்தொழில் அப்படின்னா ஏன் கேவலமாக பார்க்குறோம்? தொழிலில் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாமே உயர்ந்தது தான் அப்படின்னு இருக்கும்போது ஏங்க அந்த குலம் அப்படின்றது ஒன்று தொழிலுக்கு முன்னாடி ஒட்டிக்கிச்சுன்னா மட்டும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வைன் மேக்கர்ஸ் இருப்பாங்க, பரம்பரை பரம்பரை வரையாக அவங்க குடும்பம் மட்டும்தான் அந்த எப்படி அந்த வைன் செய்வது அப்படின்ற ஒரு ரகசியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. வாட்ச் மேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க பரம்பரையில் அவங்க மட்டும்தான் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்கின்றன. அடுத்தது, பாரம்பரியமாக ஒரு தொழிலை குடும்பத்தினர் செய்து வரும்போது இந்த தொழில் ரகசியம், தொழில் நுணுக்கம்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வாரிசுகளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. அது பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கும். அப்போ என்னாகும், சப்போஸ் ஒரு கட்டில் செய்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவங்க புதுசாக ஒரு நுணுக்கம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது, ஆ அது அவங்க கடையில் போய் வாங்கப்பாது, என்ன தான் செய்கிறாங்கன்னு தெரியல, அற்புதமாக இருக்கும் அவங்க கட்டில், 50 ஆனாலும் அது அப்படியே இருக்கும், நல்ல மரமாக செய்வாங்க அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். இது வந்து வெளியில் போகாமல் ரகசியம் காக்கப்படுகிறது. அந்த நுணுக்கம் அப்படின்றது பரம்பரை பரம்பரையாக இன்னும் மெருக இருக்கிறது, ரைட்டா? அதான் நான் சொன்னேன், இந்த தொழிலில் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும்னா குலத்தொழில் அப்படின்னு வரும்போது அதை தப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதுக்கும் வந்து ஒரு கற்பிதம் செய்வித்து பார்த்தீங்களா, குலத்தொழிலை நம்ம தலையில் கட்டுறாங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, அதை பற்றி ஒரு கல்வியாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் சொல்கிறார், விவசாயி மகன் விவசாயியாகத்தான் ஆகணுமா அப்படின்னாரு. அதை கேட்டவுடனே எனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல. என்ன திருடம் அவன் திருட ஆகணும்னா சொன்னாங்க,
என்ன விவசாயின்னா அவ்வளோ கேவலமாக போச்சா இவங்களுக்கு? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்கிறோம், ஆனால் விவசாயி மகன் விவசாயி ஆகணுமா அப்படின்னு கேட்டா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? விவசாயி ஆகிறது அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயமா? அப்போ எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு இல்லை வந்து மற்ற வேலைக்கு வந்துடுங்க, சோத்துக்கு பிரிட்டன் மாதிரி சிங்கி அடிக்க வேண்டியது தான். ரெண்டு தக்காளி ரெண்டு வெள்ளரிக்காய் பரவாயில்லையா? ஆனால் இந்த குலத்தொழில் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அப்பா தொழிலதிபர், அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துவார், அதுக்கப்புறம் மகன் அந்த கம்பெனியை எடுத்து நடத்துவார். ஏன் இதை குலத்தொழில்னு ஒத்துக்க மாட்டிங்களா? அப்போ அவங்க மட்டும் குலத்தொழில் செய்கிறாங்களே, இங்கே அதை கேட்குறோமா? அடுத்தது அப்பா வந்து பிரதம மந்திரியாக இருப்பார், அதுக்கப்புறம் மகனோ மகளோ பிரதம மந்திரியாக வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க மகன் பிரதம மந்திரியாக வருவார், அதுக்கப்புறம் அவருடைய மகன் நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு குதிச்சு நிற்பார். என்ன குலத்தொழிலா அப்படின்னு நம்ம யாராவது கேட்குறோமா? இது பிரதம மந்திரி மட்டும் இல்லை, முதல் மந்திரிலையும் இப்படி தான் ஆயினுக்குது. அப்போ அங்கே யாரும் என்னங்க இது குலத்தொழிலை ஃபாலோ பண்ணுறீங்களாங்க? ராஜாஜி அப்படி சொல்ல மாட்டாங்க, குல்லூகபட்டர் கொண்டு வந்த குலத்தொழிலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, இப்படி யாருமே சொல்கிறது கிடையாது. அப்போ அந்த தொழிலில் நமக்கு நிறைய வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எங்கள் குலத்தை தவிர நாங்கள் வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது போட்டிக்கு வந்தாலும் எப்படியாவது அவங்கள கட்டம் கட்டி வெளில தள்ளிடுவோம். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தானே அது. அதனால் அப்போ அந்த குல்லூகப்பட்டர்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆக தொழிலில் எந்த வித்தியாசமும் இல்லை, இந்த மனுஷ பயிலுவை கண்டுபிடிச்சது தான் இந்த வித்தியாசங்கள். அகெயின், இந்த தொழிலில் இதை விவசாயி மகன் விவசாயியாக வரணுமா அப்படின்னு கேட்டதுக்கு உள்ளார்ந்த காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வருமானம். எந்த தொழிலும் அது வந்து பெருசாக பேசப்படுகிறதா இல்லை வந்து என்ன இந்த தொழில் அப்படின்னு பார்க்கப்படுகிறதா அப்படின்னா அந்த தொழிலில் வருகின்ற வருமானத்தை வைத்து தான். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐடி இன்ஜினியர்னா அவ்வளோ ஒரு கிரேஸாக இருந்ததுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஐடி ஃபீல்டு பெருசாக வளர்ந்து கொண்டு வருகின்றது, நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அப்போ இன்ஷியலாக போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலு சிவிலு எலக்ட்ரிக்கல்னு எதை படித்தவங்களும் ஐடியில் போய் விழுந்துருவாங்க, அவங்களும் அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது. வாங்க 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 வாங்க, நாங்கள் உங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. முக்கியமாக இந்த கல்யாண மார்க்கெட்டு ஐடி இன்ஜினியராக உடனே பொண்ணு கூட என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியராக இல்லை அது நாங்கள் வேறு இடத்துல பார்த்துட்டுருக்கோம், அது ஃபிக்ஸ் ஆகும் போல் இருக்குது, நீங்கள் வேறு இடம் பாருங்கள் இப்படி சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்க. கூடவே என்னது கவர்மெண்ட் வேலையா, வான் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது, இல்லை இல்லை நீங்கள் வேறு இடம் பாருங்க. ஆனால் இன்றைக்கு இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பல பேரை வந்து வேலையை விட்டே தூக்குறாங்க, மாப்பிள்ளை பெரிய பேங்க்கில் வேலை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வேலை தான் போச்சுன்னு பார்த்தா இப்போ பேங்க்கே போயிடுச்சுன்ட்டாங்க. அதனால் கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு சம்பளம், அறக்காசாக இருந்தாலும் அரசாங்க சம்பளம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டா, அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளை பாருங்க, இப்படி மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா? அண்ட் அந்த இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த உதாரணம் சொன்னேன், ஆரம்பத்தில் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒன்று தான் இருந்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி 20-25 செட்டு தோசை மாதிரி வந்துருச்சுன்னு. அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங்குள்ளே பாருங்கள், இன்றைக்கி இந்த மேட்ரிமோனி சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி இன்ஜினியர்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ், எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நீங்கள் ஒரு காலத்தில் ஐடி இன்ஜினியர் அப்படி அலைஞ்சிங்க, இன்றைக்கி நானும் ஐடி இன்ஜினியரை வானான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க அது நேரங்கிட்ட நேரில் வேலைக்கு போகிறாங்க வராங்க, பயங்கர டென்ஷனான ஜாபாக இருக்குது, அதனால் அது வேணாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ பாருங்கள், எதுக்கு ஒரு காலத்தில் மதிப்பு இருந்ததோ அது இன்றைக்கி சுத்தமாக மதிப்பு இல்லை, ஒதுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கரெக்டாக அதே மாதிரி இந்த இன்ஜினியர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பரிதாபம் யாருன்னா உங்களுக்கே தெரியுமே, சிவில் இன்ஜினியர். அது என்னவோ தெரியல, சிவிலா? ஈவன் நீங்கள் அந்த அட்மிஷன் போது கூட பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டியில் கடைசி தான் சிவில் வச்சுருப்பாங்க. பட் ஒரு காலத்தில் சிவில் மெக்கானிக்கல் இதுதான் ரெண்டு பெரிய பிரிவுகளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி சிவில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கடைசியாக பிஏ லிட்ரேச்சர் பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆகிப்போச்சு சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது. அண்டு இந்த சிவில் இன்ஜினியரும் ஒரு 4-5 பேர் பேசுகிற இடத்துல எனக்கு இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, எந்த இன்ஜினியர்னு கேளுங்க பேச்ச மாற்றுவோம். ஏன்னா சிவில் இன்ஜினியர்னு சொன்னால் அது மற்றவங்க அசிங்கமாக பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு. எல்லாமே இன்ஜினியரிங் தானே, எல்லாருமே +2 மார்க்கை வச்சு தானே அட்மிஷன் வாங்கி சேர்ந்துட்டு வந்தாங்க, அதில் என்னங்க ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அகைன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இது
ரியல் எஸ்டேட் வந்து கண்ணாபின்னான்னு ஓடினுக்குது. ஏராளமான சிவில் இன்ஜினியர்களுக்கு தேவை இருக்கிறது. அதனால் சிவில் இன்ஜினியர்களை கூப்பிட்டு ஒரு காலத்தில் ஐடி இன்ஜினியர் கொடுத்த சம்பளம் மாதிரி சிவில் இன்ஜினியராக வாங்க வாங்க மாதம் 3 லட்சம் ரூபா கொடுக்குறேன். இப்படி இருந்ததுன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐஎம் எ சிவில் இன்ஜினியர், நோ சிவில் சர்வெண்ட்டை கூட பந்தாவாக இருக்கும், கரெக்டா? அகெயின் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் வருமானம், இந்த வருமானத்தை தீர்மானிப்பது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ வருமானம் அதிகமாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது உயர்ந்த தொழில் அப்படின்னு நம்ம ஆக்கிட்டோம். இப்போ எல்லாவற்றையுமே காசு பணம் துட்டு மணி மணி இதை வச்சு நம்ம அளவிட தொடங்கிவிட்டோம். இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கே காரணம். இந்த கூட்டு குடும்பங்கள்லாம் சரி ஒரு 50, 60, 70 வருஷம் சொல்லலாமா, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டு குடும்பங்களாக தான் இருந்தது. ஒன்று ஒரு தொழில் செய்வாங்க, கடை வச்சுருப்பாங்க, அது வந்து அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா இப்படி எல்லோரும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அதனால் கடைக்கு லீவ் விடணும் இல்லை கடைக்கு ஐயோ எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறதுனா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சொந்தக்காரங்க எல்லாம் ஒரே வீட்டிலேருந்து தான் அதை பார்த்துக்க போகிறாங்க. அண்டு எல்லாரும் ஒரே கடையில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால லாபம் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான், இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி விவசாயம் செய்வாங்க, அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அந்த ஈல்டு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து சரிசமமாக அவங்கவுங்க அட்லீஸ்ட் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை பங்கிட போகிறாங்க. ஆனால் சிக்கல் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே கடையில் வேலை செய்கிறது இல்லை நிலத்தில் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு வேலைக்கு போகிறான், அந்த வேலைக்கு கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குறான் இல்லை கம்பெனிக்காரன் சம்பளம் கொடுக்குறான், இங்கே தான் சிக்கல் வர ஆரம்பிச்சிது. நம்ம அம்மையப்பா முதலியார் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் மூத்த புள்ள டிகிரிலாம் படித்து நிறைய சம்பளம் வாங்குவார், ரெண்டாவது புள்ள பாலிடெக்னிக்கே நோவை படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் கொஞ்சம் கம்மி சம்பளம் வாங்குவார், மூணாவது புள்ள படிச்சுனே இருப்பார், அதுவும் நமக்கு தெரியும். அப்போது இவனுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இவனுக்கு கொஞ்சம்தான் சம்பளம் வருது, ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குலுக்கி போட்டு எல்லாருக்கும் செலவு பண்ணணுமா, இதுதான் ஏற்றத்தாழ்வு. அப்போது பணம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம், அது ஜாதியாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்ஜினியரிங்கோட பிரிவுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எது வசதி எது வசதி இல்லை அப்படின்ட்டு முடிவு செய்வது டப்பு. அதனால் இது வந்து சனாதன தர்மம் கற்பித்த வித்தியாசம் கிடையாது, அந்த கடவுள் உருவாக்கிய வித்தியாசம் கிடையாது நண்பர்களே. சரி, இப்போ வந்து ஆதிசங்கரர் நான் வர்ணம் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்களை பார்ப்போம். எனக்கு வர்ணம் இல்லை அப்படின்னு சொல்லலை, நான் வர்ணம் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் வந்து ஒரு சத்திரியன் போர் வீரனாக இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பசங்க இருக்குது அப்படின்னும் போது வர்ணாசிரம தர்மத்தில் நான் எங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் சத்திரியன் அது வர்ணம், அப்புறம் ஆசிரமம் வந்து கிரகஸ்தாசிரமம். ஸோ இதுக்கு என்ன தர்மம் இருக்குதோ இதை நான் ஃபாலோ பண்ணணுங்க. பட்டு நான் வந்து என்னை ஒரு போர் வீரனாகவே நினைத்து கொண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவங்க நான் ஒரு சோல்ஜர், இதில் வேறு என்ன இருக்குது? ஏன்னா மேபி நாளைக்கு வந்து கர்னல் ஆகலாம், மேஜர் ஆகலாம், ஜென்ரல் ஆகலாம், அது என்னென்னவோ இது ஒன்றும் ஆகலாமே தவிர பேசிக்கலி ஐ எம் எ சோல்ஜர். இப்படி நிறுத்திட்டேன்னா அதுக்கு மேலே வந்து தேடல் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா யார் கேட்டாலும் என்ன சொல்வேன், ஐ ஆம் எ சோல்ஜர், எ ப்ரௌட் சக்திரியா, இப்படி தான் சொல்வேன் இல்லையா? அப்போது இதுதான் நான் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அந்த உண்மையான நான் என்ன அப்படின்றத தேடுவதை நான் நிறுத்தி விடுகிறேன். அப்போ அந்த ஞானம் அப்படின்றது எனக்கு சித்திக்காது. அண்டு சந்நியாசிகள் முற்றும் துறந்தவர்கள், எல்லாவற்றையும் துறந்தவர்கள், தாய்க்கு அந்த இறுதிச் சடங்குகள் செய்யக்கூட அனுமதி கிடையாது. ஆதிசங்கரர் வந்து அதையும் கடந்து தன் தாய்க்கு இறுதி காலத்தில் சடங்குகளை செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றையும் துறந்தவர்களுக்கு இந்த வர்ணம் ஆசிரமம் இதை மட்டும் கொண்டு வந்து வச்சா என்ன? நீங்கள் எந்த வர்ணத்தில் ஒன்றா இருங்க, எந்த ஆசிரமத்தில் ஒன்றா இருங்க, அதுக்கான தர்மங்களை ஃபாலோ பண்ணுங்க, ஆனாலும் இது நான் கிடையாது, அதுக்கும் உள்ள ஒன்று இருக்கிறது, அது என்ன அப்படின்றத தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். தேடும்போது தான் நமக்கு அது கிடைக்கும். அப்போது அதை நாம் அடைகிறோம் அப்படின்னும் போது அது இந்த வர்ணம் இல்லை நான் அப்படின்றது என்னுடைய ஆத்மா, அது வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த உடம்பு கிடையாது, அதுக்கான பேர் கிடையாது, உறவுகள் கிடையாது அப்படின்லாம் தெரியும் போது எல்லாவற்றையும் அப்படியே நம்ம இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டே வரும்போது கடைசியாக நிற்பது அந்த சிவம், அந்த சிவம் தான் நான். மீண்டும் அடுத்த பகுதியில் இணைந்திருப்போம். வணக்கம்.